வெல்கம் டு சிப் டெக்னாலஜிஸ் சென்னை. மைக்ரோமேக்ஸ் யுடேகா 6000 அப்படின்ற மாடலில் பேட்டர்ன் லாக் வந்து கஸ்டமர் வந்து மறந்துட்டாங்க. ஸோ எது போட்டாலும் ராங் பேட்டர்ன் வருது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி வந்து ரீசெட் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விதமாக இதை ரீசெட் பண்ணலாம். ஒன்றுக்கு பேர் ஹார்ட் ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்ட் ரீசெட்ன்றது வால்யூம் அப்பு, ஹோம் பட்டனு, பவர் பட்டன் எல்லாம் போட்டு பண்ணுறது. அதில் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா எல்லாமே லாஸ் ஆகிடும். கான்டாக்ட் நம்பர், ஃபோன் மெமரியில் இருக்கிறது எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் இப்போ வர கஸ்டமர்ஸ் வந்து அதை விரும்ப மாட்டேன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. இது பேர் மிராக்கிள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 10,500, 11,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கும், ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்கும். இது காம் போர்ட்டு, இது தேவையில்லை, பழைய மாடல் இருக்குது. ஸோ நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ அந்த யூஎஸ்பி கேபிளில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இது டைரக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த மொபைலில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மிராக்கிள் பாக்ஸோடைய சாஃப்ட்வேரை, இதோட இந்த பாக்ஸ் வாங்கும்பொழுதே ஒரு சிடி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த சிடியை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் மிராக்கிள் தண்டர் 2.82 அப்படின்னு வரும். ஸோ நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோம். என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் பண்ணலாம் இந்த பாக்ஸ்லன்றது அந்த சிப்செட் பேசிக் பேஸ்டா உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நோக்கியாவா சாம்சங்கான்றது இதுக்கு அவசியம் கிடையாது. அந்த சாம்சங்ல கூட மீடியா ட்ரெக் சிப்செட் இருந்தா இந்த பட்டன் அமுக்கணும், ஸ்பெக்ட்ரம் இருந்தா இந்த பட்டன் அமுக்கணும், குவால்காம் இருந்தா இந்த பட்டன் அமுக்கணும், யங்ஸ்டார் இருந்தா இந்த பட்டன் அமுக்கணும், பேரே தெரியாத ஆண்ட்ராய்டா இருந்தா இந்த பட்டன், கூல் சாண்ட் இருந்ததுன்னா கூல் பேட் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இது பண்ணணும். ஸோ ஹுவாயி மாடலுக்கு பிளாக்பெரி. ஸோ இந்த மாதிரி வந்து அந்தந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதோடைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படாது, சிலது மட்டும்தான் இருக்கும். இதுல இந்த ரீட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம மொபைல்ல இருக்கிற அந்த பின் ஃபைல், அதாவது ரோம் ஃபைல வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கோசரம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கோசரம் ரீடு. ஸோ இந்த ரீட் இன்ஃபோன்றது நம்ம மொபைல் ஃபோனும் இந்த சாஃப்ட்வேர், அதாவது இந்த பாக்ஸும் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு ரீட் இன்ஃபோ அப்படின்றது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஃபிளாஷிங் பண்றோம், சாஃப்ட்வேர் வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரைட் அப்படின்ற ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ஃபைலில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற அந்த ஸ்டாக் ரோமை வந்து நம்ம இந்த இது மூலமா ஓப்பன் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த யுரேகா அப்படின்றது வந்து டிடெக்ட் ஆகுதா, இந்த ஃபோன் வந்து பேட்டன் லாக் மறந்துட்டாங்கல்ல, இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு வந்து அங்கே டிடெக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இதோடைய சிடிசி டிரைவர்ஸ் அல்லது விகாம் டிரைவர்ஸ் அல்லது யூஎஸ்பி டிரைவர்ஸ் இதை வந்து நெட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டரில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம வந்து கூகுள் க்ரோம் போனோம்.
ஸோ கூகுள் குரோமில் போயிட்டு YU6000 ஃப்ளாஷ் டிரைவர்ஸ் அப்படின்னு நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து அதோடைய யூஎஸ்பி டிரைவர்ஸ் வந்துடும். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதை எடுத்தோடனே வந்து வர்றதை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். இது வந்து YUS இது. ஸோ சிலது YU யூனிகான். நம்மளுக்கு எது தேவையோ அந்த டிரைவர்ஸ் கிட்ட வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து YU யுரேகா நோட் YU6000 அப்படின்றது தான் அந்த மாடலு. ஸோ அதில் போய் நம்ம கெட் டிரைவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் டவுன்லோட்னு வரும். ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணோம்னா எப்போவுமே எந்த டிரைவருமே வந்து அப்படியே வந்து டவுன்லோட் ஆகாது, ஜிப் ஃபைலில் தான் டவுன்லோட் ஆகும். ஏன்னா வைரஸ் அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றதுக்கோசரம். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். நம்ம ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும், ஆண்ட்ராய்டு சிடிசி டிரைவர் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த டிரைவரில் சில டைம் வந்து டிரைவரில் வந்து இஎக்ஸி ஃபைலாக இருக்கும், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருக்கும். ஸோ அதை நம்ம செட்டப் மாதிரி இங்கேருந்தே அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில மாடலுக்கு வந்து இந்த மாதிரி இஎக்ஸி ஃபைல் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பேனலுக்கு போயிட்டு டிவைஸ் மேனேஜருக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோல் பேனல் போகிறோம். ஸோ கண்ட்ரோல் பேனல் போயிட்டோம் அப்படின்னா அதில் டிவைஸ் மேனேஜர் இருக்கும். ஸோ நம்ம டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆக்ஷனை போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்ஷனுக்கு போனீங்கன்னா எதுவுமே காமிக்காது, ஹெல்ப் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஒயிட் ஸ்பேஸில் போய் மவுஸில் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது ஒரு சீக்ரெட் வேணும்னே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஆட் லெகசி ஹார்ட்வேர் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு போனோம், இன்ஸ்டால் த ஹார்ட்வேர் மேனுவலின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு போனோம், இதில் எதுவுமே நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, ஷோ ஆல் டிவைசஸில் இருக்கும் பொழுது நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணோம். இதில் போயிட்டு ஹேவ் டிஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் கொடுக்கணும். ப்ரௌஸ் கொடுத்துட்டு நம்ம எங்கே வந்து அந்த யுரேகா 6000 டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணோமோ அந்த பாத்தை வந்து நம்ம காமிக்கணும். அதில் இந்த CDCACM-னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தோம்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிடெக்ட் ஆகிடும். அவ்வளோ. இதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது நிஜமாவே டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு பாக்கிறதுக்கு நம்ம ரீட் இன்ஃபோவை செலக்ட் பண்ணிட்டு இதுல அந்த யூஎஸ்பிய நம்ம போடணும். ஸோ கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு, YU6000 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா டிடெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் ஆகாது. கொடுத்தா கனெக்ட் ஆகாத மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். வெயிட்டிங் ஃபார் யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு வரும், ஆனால் நான் கொடுத்து தான் இருக்கேன், ரெட் லைட் எரியுது. இருந்தாலும் இங்கே டிடெக்ட் ஆகாது. நம்ம எவ்வளோ வாட்டி இதை எடுத்துட்டு திருப்பியும் போட்டோம்னாலும் அப்படியே வெயிட்டிங் ஃபார் யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, ஓகே இந்த மிராக்கிள் பாக்ஸ் இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணலன்னு நினச்சி அப்படியே விட்டுருவோம். இது என்ன சீக்ரெட் அப்படின்னா, எப்போவுமே சில மாடலுக்கு நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா தான் டிடெக்ட் ஆகிற மாதிரி அவன் ஒரு சீக்ரெட் வச்சுருப்பான். ஸோ இது இன்பில்ட் பேட்டரின்றதால இதோடைய ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம கழட்டி ஃபர்ஸ்டே வச்சுட்டோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து இன்பில்ட் பேட்டரி. நம்ம இந்த இன்பில்ட் பேட்டரியை நான் ஒரு நிமிஷம் எடுக்க போறேன். நான் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், அப்படி வச்சேன்னா அது டவுன்லோடும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எங்க கிளாஸ் ஒன்னா இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதுல வந்து வைஃபை உடைய மேக் ஐசி,
ஐஎம்இ நம்பர், ரெண்டாவது ஐஎம்இ நம்பர், என்ன மாடல், YU6000, பிராண்ட் என்ன, மேனுஃபேக்சரிங் என்ன, எல்லாமே இங்க பக்காவா வந்துடும். போன் வந்து டிடெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்மளுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பேட்டர்ன் லாக் வந்து இது எடுக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ அதுல அன்லாக் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போனோம். அதுல ரீட் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ ரீட் பேட்டர்னை கிளிக் பண்ணோம். சோ கிளிக் பண்ணிட்டு பண்ணோம்னா மத்த சாப்ட்வேர் என்ன பண்ணும்னா இதை எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆனா இந்த மிராக்கிள் பாக்ஸ் என்ன பண்ணும்னா, என்ன பேட்டர்ன் கஸ்டமர் போட்டிருக்காங்களோ அந்த பேட்டர்னையே ரீட் பண்ணி நம்மளுக்கு ரோமைஸ் ரீட் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். சோ அந்த பேட்டர்ன் நம்ம போட்டோம்னாலே ஆன் ஆயிடும். இப்போ நம்ம பார்ப்போம், ரீட் பேட்டர்ன் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் பட்டன் கொடுப்போம். திருப்பியும் வெயிட்டிங் ஃபார் யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு தான் அப்படியே நிக்க போகுது. சோ நான் ஒரு நிமிஷம் பேட்டரிய அப்படி எடுக்க போறேன். சோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு போர்டு வந்து காமிக்குது. அப்படின்ற அந்த கோடு வந்து காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த பேட்டர்ன் லாக்கோடைய கோட் நம்பர். ஸோ நம்ம வந்து அதை வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போறோம், இந்த மிராக்கிள் பாக்ஸ் உண்மையாகவே கண்டுபிடிச்சிருக்கா. நாம வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இது பண்ணிட்டோம். இதுதான் இந்த பாக்ஸ் உடைய இது. இதை நம்ம வந்து 500 வரைக்கும் கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அவங்க டேட்டா எதுவுமே அழிக்காம நம்ம வந்து எடுத்து கொடுக்கறதால. ஆனா இது 10,500 ரூபா மிஷின் இருந்தாதான் இது பண்ண முடியும். இது மிஷின் மூலமா பண்ற ஒரு டெமோ. ஸோ இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மாடலுக்கு எப்படி பண்ணலான்றது சொல்லிக் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். Please like and subscribe our YouTube channel. Thanks.